ஒவ்வொரு இளைஞனுடைய வாழ்க்கைக்கும் அத்தியாவசியமான தேவை வேலைவாய்ப்பாகும். வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தினுடைய பாதுகாப்பு என்பது நிலைத்திருக்கும். சமூக பாதுகாப்பான அரசு வேலைக்காக தமிழகத்தில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 52,000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. இப்பணியிடங்களை நிரப்பினால் தமிழகத்தில் 52,000 குடும்பங்களுக்கு எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையை பாதுகாக்க முடியும். கேங்மேன் தேர்வை பொறுத்தளவுக்கு கடந்த மார்ச் மாதம் நடத்தப்பட்டு அந்த தேர்விலே வெற்றி பெற்று 14,900 பேருக்கு மேலாக கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக காத்திருந்து வருகின்றனர். தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர் அவர்கள் 10,000 கேங்மேன் பணியிடங்களை நிரப்புவதாக அறிவித்தும் கூட இன்றைக்கு வரை அந்த பணி நியமன ஆணை என்பது வழங்கப்படவில்லை. இதனால் இளைஞர்கள் கேங்மேன் பணியிடத்தில் தேர்வு பெற்றிருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய வாழ்க்கை நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்றனர். அதேபோல ஒப்பந்த பணியாளர்கள் பல ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடிய நேரத்திலும் அவர்களுக்கு பணி என்பது நிரந்தரப்படுத்தப்படவில்லை. ஏற்கனவே வாலிபர் சங்கத்தினுடைய கோரிக்கைகள் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அதன் மூலமாக மக்கள் சேவையை பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்களை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நடத்தி வருகிறது. தொடர்ந்து அரசிற்கு ஆளக்கூடியவர்களுக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வலியுறுத்துவது என்னவென்றால், இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது பல்வேறு நல்ல பணிகளை செய்து வருகிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்குற முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும். பொதுத்துறை நிறுவனம்தான் மக்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் சலுகைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக திகழும். எனவே பொதுத்துறை நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும், தனியார் மயத்தை கைவிட வேண்டும், 52,000 காலி பணியிடங்களை மின்சார வாரியத்திலே நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வரக்கூடிய அமைப்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள கேங்மேன்களுக்கு தேர்வு எழுதி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வலியுறுத்தியும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்த கோரியும் வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி சென்னையிலே கோட்டை நோக்கி பேரணியை நடத்த இருக்கிறது. இளைஞர்களின் நியாயமான கோரிக்கைக்கான தேர்வு எழுதி காத்திருக்கக்கூடிய கேங்மேன்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு அனைத்து தரப்பு இளைஞர்களும் இப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். கேங்மேன்களும் ஒப்பந்த பணியாளர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று நம்முடைய நியாயமான கோரிக்கையை அரசிற்கு தெரிவிக்கக்கூடிய முறையிலே கோட்டை நோக்கி பேரணியை வெற்றிகரமாக பங்கெடுத்து சிறப்பு செய்வோம். போராட்டங்கள் இல்லாமல் நம்முடைய கோரிக்கைகள் வெல்லாது. போராட்டத்தில் நம்முடைய வலிமையை பறைசாற்றும் வரையில் அனைத்து இளைஞர்களும் கேங்மேன்களும் ஒப்பந்த தொழிலாளர்களும் சென்னைக்கு அணிதிரண்டு வர வேண்டுமென இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில குழுவின் சார்பில் வலியுறுத்தி வரவேற்று கேட்டுக்கொள்கிறோம்.